நீலகிரி மாவட்டம் குன்னூர் வேளாங்கண்ணி நகர் பகுதியில் தமிழ்நாடு கூட்டுச்சுழல் இசை நல சங்கம் சார்பாக மாவட்ட அளவிலான பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து தாலுகாவிலும் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பின்னர் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இசை பயிற்சி பள்ளி மற்றும் தலைமை அலுவலகங்கள் அமைக்க தமிழக அரசிடம் வலியுறுத்த வேண்டும். இசை சார்ந்த அனைத்து இசை கலைஞர்களையும் நல வாரியத்தில் சேர்த்திட வேண்டும். ஆண்டுதோறும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வகையில் இளைஞர் திறன் திருவிழா நடைபெற்றது. பூதப்பாண்டியில் உள்ள தேவாலய ஊராட்சி ஒன்றிய சேவை மையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தொழில் திறன் பயிற்சிக்காக இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், உணவு, தங்குமிடம், போக்குவரத்து உட்பட ஊக்குத்தொகை வழங்கி தனியார் நிறுவனங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற பயிற்சியும் அளிக்கப்பட்டது. இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெயந்தி மற்றும் உதவி திட்ட அலுவலர் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடிகாத்தம் அருகே குடிநீர் குழாய் இணைப்பிற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் மழை நீருடன் கழிவுநீர் தேங்கியதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. குடிகாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளான தாரணம்பட்டு, ஆலியார், தெரு ஆகிய பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளிலும் சாலைகளிலும் மழை நீருடன் கழிவுநீர் தேங்கியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாயினர். மேலும் குடிநீர் குழாய் இணைப்பிற்காக தோண்டப்பட்ட பள்ளத்திலும் கழிவுநீர் தேங்கியதால் அங்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்தினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே அடையாளம் தெரியாத வாகன மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தொண்டி தெற்கு தெருவை சேர்ந்தவர் பாதுஷா. மருந்து கடையில் வேலை பார்த்து வந்த இவர் தனது சகோதரர் எஸ்பி பட்டினத்தில் புதிய வீடு கட்டி குடியேற இருந்த நிலையில் அதனை பார்க்க சென்றுள்ளார். பின்னர் தனது தாயாருடன் இருசக்கர வாகனத்தில் தாமோதரன் பட்டினம் அருகே வந்து கொண்டிருந்த போது பின்னால் வந்த அடையாளம் தெரியாத வாகனம் மோதியது. இதில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது தாயார் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இளைஞர்களின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உடலுக்கு தீங்கு இல்லாத உணவை உட்கொள்வது குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக நடைபெற்ற இந்த பேரணியானது திருவேணி சங்கம் முதல் தொடங்கி தங்க நாற்கூர் சாலை வரை சென்றது. இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இயற்கை உணவின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் முழக்கங்களை எழுப்பியவாறு பதாகைகளை ஏந்தியவாறும் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அப்போது 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மாணவர்கள் சிலர் தியாகிகளின் வேடமணிந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் உள்ள நாட்டுப்புற கலைஞர்களின் நடன பள்ளி மாணவர்களுக்கு பாரம்பரிய வழிமுறை பயிற்சி பட்டறை நடைபெற்றது. இதில் கலை மாமணி, பத்மஸ்ரீ உள்ளிட்ட விருதுகளை பெற்று வரும் மாநில திட்டக்குழு பகுதி நேர உறுப்பினராகவும் உள்ள நார்த்தகி நடராஜ் கலந்து கொண்டு பரதநாட்டிய கலையில் உள்ள கலை நுணுக்கங்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். மேலும் பஞ்ச நடையில் திருக்குறள், சங்கீர்த்தனம், சாபு தில்லாடா மற்றும் திருப்புகழ் ஆகியவற்றை மாணவர்களுக்கு பயிற்றுவித்தார். கரூரில் உள்ள திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் ஆண்களுக்கான மாநில அளவிலான வாலிபால் போட்டி நடைபெற்றது. ரோட் கிராக் கிளப் கரூர் மற்றும் கரூர் வாலிபால் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் சென்னை லயோலா கல்லூரி, மதுரை அமெரிக்கன் கல்லூரி, பொள்ளாச்சி எஸ்டிசி அணி உள்ளிட்ட 8 அணிகள் கலந்து கொண்டனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் முதலிடத்தை பிடித்த அணிக்கு 30,000 ரூபாயும், இரண்டாம் இடத்தை பிடித்த அணிக்கு 20,000 ரூபாயும், மூன்றாம் இடத்தை பிடித்த அணிக்கு 10,000 ரூபாயும், நான்காம் இடத்தை பிடித்த அணிக்கு 5,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் கலிகள் நெட்டா சாலையில் மரங்கள் சாய்ந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மலையோர பகுதியான கலிகள் நெட்டா சாலையில் அதிக அளவில் ரப்பர் விவசாயம் நடைபெறுகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் நள்ளிரவில் சூறை காற்று வீசியதன் காரணமாக அங்கிருந்த மரங்கள் ஒடிந்து மின்கம்பங்கள் மேல் சாய்ந்தது. இதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மேலும் ஒரு சில பகுதிகளில் மரங்கள் ஒடிந்து சாலையில் விழுந்ததால் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து வாகன ஓட்டிகள் ஒன்றிணைந்து சாலையில் சாய்ந்த மரங்களை அகற்றினர்.
வேலூர் மாவட்டம் குடிகாத்தம் அடுத்த பாடிய நகரில் உள்ள ஸ்ரீ முனீஸ்வரர் கோவில் 14ஆம் ஆண்டு ஆடி பெருக்கு விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ முனீஸ்வரருக்கு பால் அபிஷேகம் அன்ன அபிஷேகம் செய்யப்பட்டு ரூபாய் நோட்டுகளால் மாலை அணிவித்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. முன்னதாக பல வகை மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பல்லாக்கில் ஸ்ரீ முனீஸ்வரர் அருள் பாலித்தார். பின்னர் மேளதாளங்கள் முழங்க பெண்களின் மாவு விளக்கு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆடி மாத முதல் நாளில் தேங்காய் சுடும் பண்டிகை கரூர் அமராவதி ஆற்றில் கோலாகலமாக நடைபெற்றது. ஆடி முதல் நாளில் சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, தர்மபுரி மாவட்டங்களில் சில கிராம பகுதிகளில் தேங்காய் சுடும் திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் கரூர் மாவட்டத்தில் அமராவதி, காவேரி ஆற்றங்கரையோரம் உள்ள படிக்கட்டுதுறை, திருமாநிலையூர், பசுபதிபாளையம், வேளாகிதபாளையம், வாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் பெண்கள், சிறுவர்கள் மற்றும் புதுமண தம்பதியினர் தேங்காய்களை நெருப்பில் சுட்டு ஆற்றங்கரையோரம் உள்ள விநாயகர் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு படைத்து வழிபாடு செலுத்தினர்.